ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. வாழ்வது வெற்றி பெறுவதற்கே, வெற்றியை சுவைப்பதற்கே. ஆனால் எது வெற்றி என்பதை எதை வைத்து தீர்மானிக்கின்றோம், நிர்ணயம் செய்யப் போகிறோம் என்பது மிக முக்கியமானது. தேர்வில் வெற்றி பெறுவது, அதிக மதிப்பெண் பட்டங்கள் பெறுவது வாழ்வில் பெறும் வெற்றியாகுமா? நல்ல பதவியை பெறுவதும் அதிக பணம் சம்பாதிப்பதும் வாழ்வில் பெறும் வெற்றி என்று சொல்ல முடியுமா? சமுதாயத்தில் அதிகாரமும் செல்வாக்கும் நிறைந்தவராய் இருப்பதால் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்ல முடியுமா? இவைகளெல்லாம் வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு சில பகுதிகளை பெறுவதற்கான சாதனங்கள் தானே தவிர முழுமையான வெற்றி அல்ல. தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவது உன் அறிவை பொறுத்தது, உன் முயற்சியை பொறுத்தது. நல்ல பதவியில் அமர்வதும் நிறைய பணம் சம்பாதிப்பதும் உன் திறமையை பொறுத்தது. சமுதாயத்து அதிகாரமும் செல்வாக்கு நிறைந்தவராய் வாழ்வது நீ வளைந்து கொடுக்கும் மனநிலையையும் யுக்திகளையும் நீ கொண்டிருப்பதை பொறுத்தது. வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது நல்ல மனிதனாக வாழ்வதில் என்பதில் அடங்கி இருக்கிறது. வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது நல்ல மனிதனாக வாழ்வது என்பதில் அடங்கி இருக்கிறது. மனிதனாக இருப்பது வேறு, மனிதாபிமானியாக வாழ்வது என்பது வேறு. எந்த மனிதன் மனிதநேயம் நிறைந்தவனாக வாழ்கின்றானோ, எந்த மனிதன் மனிதாபிமான பண்புகளுடன் குண நலன்களுடன் வாழ்கின்றானோ அவனே உண்மையாய் வாழ்வு வெற்றி மனிதனாக கருதப்பட முடியும், கருதப்பட வேண்டும். தேர்வில் வெற்றி குறுக்கு வழியிலும் பெற முடியும், உயர்ந்த பதவிகளை குறுக்கு வழியிலும் பெற முடியும், பணமும் செல்வமும் கூட எப்படியாவது சம்பாதிக்க முடியும். ஆனால் மனிதாபிமானம் நிறைந்த மனிதனாக வாழ்வது என்பது குறுக்கு வழிகளை பயன்படுத்தி கண்டிப்பாக முடியாது. ஒரு சில வேளைகளில் மனிதாபிமானம் நிறைந்தவனாக வாழ்வது போல் நடிக்கலாம், விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம், தன்னை பலர் அப்படி சொல்ல வேண்டும் என்று பிறரை கட்டாயப்படுத்தலாம். அதில் ஒரு சில நாட்கள், ஏன் வருடங்கள் கூட வெற்றியும் அடையலாம். ஆனால் நாடக மேடையில் நாடகம் முடிந்தவுடன் வேஷத்தை கலைத்துத்தானே ஆக வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் உண்மையான நபர் வெளிப்பட்டுத்தானே தீரும். மனிதாபிமானம் நிறைந்த மனிதனாக வாழ்வது வெற்றி பெறுவது சாத்தியமா? ஆம், சாத்தியம்தான். நல் மனம் அதற்கு தேவை, நேர்மறை எண்ணங்கள் அதற்கு தேவை, உறுதியான உள்ளம் அதற்கு தேவை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வது போல் பிறரை குறை சொல்லி தப்பிப்பதை விட்டுவிட்டு நாம் தடம் பதிக்க ஆரம்பிப்போம். பாதையே இல்லையே என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு நடக்க ஆரம்பித்தால் அதுவே ஒரு நாள் பாதையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை நம்புவோம். பிறருக்காக நான் வாழவில்லை, எது என் வாழ்வு? நான் எனக்காக வாழ வேண்டும். என் வாழ்வு வெற்றி வாழ்வாக அமைய வேண்டும். எது இருக்கிறதோ இல்லையோ, மனிதாபிமான உணர்வுகள் மனிதநேய பண்புகள் நிறைந்திருக்கிற மனிதனே, இவைகளை ஒவ்வொரு நாளும் தன் வார்த்தைகளில் செயல்களில் வெளிப்படுத்துகின்ற மனிதனே உண்மையில் வாழ்வில் வெற்றி மனிதர்கள்.
இவ்வாறு வாழ்ந்தால் சமுதாயத்தில் எல்லாருமே வெற்றி மனிதர்கள்தான். ஞான ஒலி இணைய ஒலியிதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பெருந்துன்பங்களின் இறையியல் பற்றி சிந்திப்போம். எகிப்தியர்களுக்கு எதிராக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட பெருந்துன்பங்களை அறிஞர்கள் பல்வேறு கோணங்களிலிருந்து விளக்குவதற்கு முற்படுகின்றனர். ஒரு சாரார் பெருந்துன்பங்கள் எகிப்திய தெய்வங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சண்டைகள் என கருதுகின்றனர். இது உண்மைதான். ஏனெனில் எகிப்திய தெய்வங்களால் எகிப்தியர்களை பாதுகாக்க முடியவில்லை. அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டதாக கருதப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் தாக்குகின்றார். எகிப்திய தெய்வங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு சில அறிஞர்கள் இந்த பெருந்துன்பங்கள் எபிரேய அடிமைகளின் கடவுளான யாவே ஆண்டவருக்கும் எகிப்திய கடவுளான பார்வோன் மன்னனுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு போராட்டம் என கருதுகின்றனர். எகிப்திய மன்னர்கள் கோரூஸ் என்ற கடவுளின் அவதாரமாக அரியணையில் இருந்து ஆட்சி செய்பவர்கள் என கருதப்பட்டார்கள். அவர்கள் இறந்த பிறகு ஓசிரிஸ் என்ற கடவுளாக மாறிவிடுவார்கள். இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு என்று ஆண்டவர் மோசே வழியாக கூறுகின்ற வார்த்தைகள் புதிய பொருள் பெறுகின்றன. அதாவது எகிப்தின் கடவுளாகிய உனக்கு பணி செய்வதை விட்டுவிட்டு இஸ்ரேலின் கடவுளாகிய எனக்கு பணி செய்வதற்காக என் மக்களை போகவிடு என்ற பொருள் பொதிந்து நிற்கிறது. இன்னும் ஒரு சாரார் 10 பெருந்துன்பங்களும் இயற்கை நிகழ்வுகள் என்றும், குறிப்பாக கோடை காலத்தில் நைல் நதியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் பின் விளைவுகள் என்றும், அறிவியல் பூர்வமாக காரணம் விளைவு என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த பெருந்துன்பங்களை விளக்க முடியும் என்றும் கூறுகின்றனர். அவ்வாறு கூறுபவர்களும் இந்த பெருந்துன்பங்களில் காணப்படும் அரும் செயல் இயல்புகளை மறக்க முடியவில்லை. குறிப்பாக இந்த பெருந்துன்பங்கள் நிகழ்கின்ற காலம், எகிப்தியர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் இடையில் காட்டப்படும் வேறுபாடுகள், பெருந்துன்பங்கள் தொடங்குவதற்கு முன்பே அவற்றை பற்றிய முன்னறிவிப்பு, பெருந்துன்பங்களின் கொடூரங்கள் ஆகியவற்றை கூறலாம். எனவே வரலாற்று பூர்வமாக பெருந்துன்பங்களை விளக்குவது மிகவும் கடினம். அதற்கு இன்னொரு காரணத்தையும் நாம் கூறலாம். நாம் வாசிக்கின்ற விடுதலை பயணம் ஒரு வரலாற்று நூல் அல்ல, அது ஒரு இறையியல் நூல். வரலாற்று நிகழ்வுகளை நம்பிக்கை கண்களோடு பார்க்கின்ற நூல் விடுதலை பயணம். நூல் இஸ்ரேல் மக்களின் விடுதலையை யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவாக செய்த நிகழ்வாக கொண்டாடுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நிகழ்வுதான் இஸ்ரேல் மக்களினத்தின் முதல் நம்பிக்கை வெளிப்பாடு. ஐநூல்களின் மையச் செய்தியாக இந்த நம்பிக்கை வெளிப்பாடு தான் அமைந்துள்ளது. வரலாற்றில் நிகழ்ந்தவாறே விடுதலை நிகழ்வுகளை அறிந்து கொள்வது முடியாத ஒன்று. எனவே பெருந்துன்பங்களை பற்றி ஆய்வு செய்யும் போது நாம் ஒரு இறையியல் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகளை ஆய்வு செய்கிறோம் என்பதை மனதில் நிறுத்துவதும் அவசியம். விடுதலை பயணம் நூல், குறிப்பாக பெருந்துன்பங்களை பற்றிய பதிவுகள் மக்களின் மனங்களில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பது நிச்சயம். பெருந்துன்பங்களை பற்றிய பதிவுகள் இறை வாக்குகளைப் போல ஒரே பாணியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை எகிப்தியர்களுக்கு தண்டனையாக காட்டப்படுவதை விட பார்வோன் மன்னன் மேல் யாவே கடவுளுக்கிருந்த வல்லமையை வெளிப்படுத்துவதாக உள்ளன. பார்வோன் மன்னன் கடவுளின் திட்டத்திற்கு எதிரான சக்திகளின் கூட்டுத் தொகுப்பாக காட்டப்படுகின்றான். மீண்டும் மீண்டும் பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபடுவதற்கு அனுமதி தர மறுக்கின்றான். யாவே ஆண்டவரை பொறுத்தமட்டில் அவரும் மீண்டும் மீண்டும் திரும்பி வருகின்றார், தொடர்ந்து செயல்படுகின்றார். விவிலிய ஆசிரியரை பொறுத்தவரை ஆண்டவரின் பொறுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். யாவே ஆண்டவர் ஒரு அரும் செயலோடு நிறுத்தவில்லை, அத்துடன் அவரால் செய்ய வேண்டியது அனைத்தும் செய்யப்பட்டு விட்டது என காட்டவில்லை. ஒன்றிரண்டு அரும் செயல்களுடன் யாவே ஆண்டவர் நிறுத்தியிருந்தால் அவர் யார் என்பதை பார்வோனும் அவரது வல்லமையை இஸ்ரேல் மக்களும் அறிய முடியாமல் ஆகியிருக்கும். எனவேதான் மீண்டும் மீண்டும் புதுப்புது செய்தியுடன் பார்வோன் மன்னனிடம் வருகின்றார்.
பார்வோன் மன்னன் தொடர்ந்து அவைகளை மறக்கிறான். மோசேக்கும் பார்வோன் மன்னனுக்கும் இடையில் நடக்கின்ற இந்த போராட்டம் இரண்டு தனி மனிதர்களுக்கிடையே நடக்கின்ற போராட்டமாக கருதப்படக்கூடாது. இந்த போராட்டம் இரண்டு கடவுளர்களுக்கிடையில் நடக்கின்ற போராட்டமாக பார்க்கப்பட வேண்டும் என நாம் ஏற்கனவே பார்த்தோம். இஸ்ரேலின் ஆண்டவரான யாவே கடவுளுக்கும் எகிப்தின் கடவுளர்களுக்கும் இடையில் நடக்கின்ற போராட்டம் இது. இஸ்ரேலின் கடவுளின் பிரதிநிதியாக மோசேயும் ஆரோனும் உள்ளனர். எகிப்திய கடவுளர்களின் பிரதிநிதிகளாக பார்வோன் மன்னனும் எகிப்திய மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் வருகின்றனர். இந்த போராட்டத்தில் எகிப்தில் உள்ள எல்லா கடவுளர்களையும் விட யாவே ஆண்டவர் மிகுந்த ஆற்றல் உள்ளவர் என நிரூபிக்கப்படுகிறது. எனவே பார்வோன் மன்னனிடமிருந்து யாவே ஆண்டவர் விரும்புவதை கேட்க அதிகாரமுள்ளவராக அவர் வெளிப்படுகிறார். வரலாற்றில் கடவுளின் திட்டம் ஒன்று உண்டு. கடவுளின் திட்டம் செயல்படுவதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் அவர் அகற்றுகிறார். விவிலியத்தில் எகிப்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் முதல் பகைவனாக கடவுளின் திட்டத்தை முறியடிக்க முயலும் சக்தியாக காட்டப்பட்டுள்ளது. எனவேதான் எகிப்தின் வரலாற்றில் யாவே கடவுள் தலையிடுகிறார். அவரது திட்டத்திற்கு எதிராக செயல்படும் அனைத்தையும் முறியடிக்கிறார். பார்வோன் மீதும் எகிப்திய மக்கள் மீதும் பெருந்துன்பங்களை ஏவுகின்ற நிகழ்வுகளில் யாவே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களின் சார்பாக நின்று போராடுபவராகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் மோசே வழியாகவும் ஆரோன் வழியாகவும் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக எடுக்கும் முயற்சிகளே. இஸ்ரேல் மக்களை தன் மக்களாக தேர்ந்து கொண்ட கடவுள் அவர்கள் அடிமைத்தனத்தில் அல்லல் உருவதை கண்ணோக்குகிறார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என விரும்புகிறார். அதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த அர்ப்பணத்தின் வெளிப்பாடுதான் பார்வோனுக்கும் எகிப்திய மக்களுக்கும் எதிராக ஆண்டவர் ஏவுகின்ற பெருந்துன்பங்கள் என கூறலாம். தனது திட்டத்தை நிறைவேற்ற பார்வோன் ஒத்துழைக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் தனது திட்டத்தோடு சேர்ந்து ஒத்துழைக்க அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவர் பார்வோன் மீதும் எகிப்தியர்கள் மீதும் ஏவுகின்ற பெருந்துன்பங்களின் ஒரு சிறப்பு என்னவென்றால், இறுதி பெருந்துன்பம் ஏற்படுவது வரை யாவே ஆண்டவர் எகிப்தியர்களில் எவரையும் கொல்லவில்லை என்பதாகும். பார்வோன் மனம் மாறுவதற்கு ஆண்டவர் பல வாய்ப்புகளை தருகிறார். அவனது பதில் ஆண்டவரின் திட்டத்திற்கு ஏற்றதாக இல்லாத போதுதான் அவர்களை தண்டிக்கிறார். இந்த போராட்டத்தில் யாவே ஆண்டவர் வெற்றி பெறுவார், தனது மக்களுக்கு விடுதலை பெற்றுத் தருவார் என்பதில் சந்தேகமில்லை. பெருந்துன்பங்கள் நமது வாழ்விற்கும் பல உண்மைகளை கூறுகின்றன. விடுதலை பயண நிகழ்வுகள் நடந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட ஞானாகமம் நூல் 17-18 பிரிவுகளில் பெருந்துன்பங்களை பற்றிய சில சிந்தனைகளை தருகின்றன. குறிப்பாக பெருந்துன்பங்களில் இறுதி இரண்டு பெருந்துன்பங்களையும், அதாவது காரிருள் மற்றும் தலைமகன் சாவு ஆகியவற்றை மனிதவியல் கண்ணோட்டத்தில் இந்த பிரிவுகளில் ஆசிரியர் சிந்திக்கிறார். இந்த பிரிவுகளின் மையச் செய்தியாக தன்னை கடவுளாக்க விரும்பும் மனிதன் வாழ்வை கண்டுகொள்ளாமல் தன்னை குருடாக்கிக் கொள்கிறான் என்ற செய்தி உள்ளது. கொடியவர்கள் எப்போதும் தங்கள் குழந்தைகளை கொல்கிறார்கள், ஏனெனில் அவர்களால் இரக்கத்துடன் வாழ்வை வாழ முடியாது. விடுதலை பயண நிகழ்வுகளில் இரண்டு பெரும் சக்திகள் ஒன்றை ஒன்று மோதுகின்றன. யாவே ஆண்டவர் பார்வோன் மன்னன் தனது மனதை மாற்றுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் தருகிறார். ஆண்டவர் பார்வோன் மன்னனிடமிருந்து எதிர்பார்த்தது ஒன்றுதான், யாவே ஆண்டவருக்கு நிகரான ஆற்றல் கொண்டவர் இவ்வையகத்தில் வேறு எவரும் இல்லை என்பதை அவன் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்வோன் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தனது அகங்காரத்தால் ஆண்டவரின் திட்டங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறான். பெருந்துன்பங்கள் அவனது மனத்தை கடினப்படுத்துகின்றன. மீண்டும் மீண்டும் கடவுளின் திட்டத்தோடு ஒத்துப்போக அவன் மறுக்கிறான். தனது விருப்பப்படி செல்ல விளைகிறான். அதுதான் சுதந்திரமானது என நினைக்கிறான். அவனுடைய விருப்பப்படி திட்டப்படி செல்வது தவறு என அவன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். தன்னை பற்றி அவனாகவே கற்பனை செய்து கொண்ட ஒரு உருவிற்கு அடிமையாகி போகிறான். இதனால் தன்னையும் தனது மக்களையும் அழித்துக் கொள்கிறான். தலைமகன்களின் சாவை அவனாகவே உருவாக்குகிறான். அகங்காரம் எப்போதும் அழிவையே கொண்டு வரும். இதை உணர்ந்து செயல்படுவது சாலச் சிறந்தது.
இரண்டாவதாக, விடுதலை தேடும் மக்கள் கடவுளின் உதவியுடன் ஒரு நாள் விடுதலை அடைவார்கள் என்ற செய்தியையும் பெரும் துன்பங்கள் நிகழ்வுகள் தருகின்றன. ஒடுக்கப்பட்ட எவ்ரேய மக்கள் விடுதலை தேடுகிறார்கள். ஆனால் பார்வோன் மன்னனும் அவனுடைய அதிகார வர்க்கமும் அரசியல், பொருளாதாரம், இராணுவம் அதற்கு எதிராக செயல்படுகின்றன. அவர்களுடைய நோக்கமெல்லாம் அவர்களால் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அவர்களுக்கு ஆதரவான நெறிகளை அப்படியே வைத்திருப்பதாகும். பார்வோனும் அவனுக்கு ஆதரவாயிருந்த அதிகார வர்க்கமும் மக்களின் விடுதலை எழுச்சியை பயங்கரவாதமாக பார்த்தார்கள். விடுதலை பயணம் பிரிவு 5:4-13 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். எனவே அவர்களை ஒடுக்கி அடிமைத்தனத்தை கட்டாயமாக்குவதுதான் அவர்களின் முதல் செயலாக தேர்வு செய்தார்கள். அதற்காக மக்களை அடக்கி ஒடுக்கினார்கள். மேலும் மேலும் மக்களை ஒடுக்கும் போது, அவர்களின் முதுகுகளை முறிக்கும் போது மக்கள் அடங்கி விடுவார்கள் என அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர்களின் செயல்கள் நினைத்த அளவுக்கு பலனை தரவில்லை. அதிகாரத்தின் குருட்டுத்தனத்தில்தான் அதன் அழிவு அடங்கியுள்ளது என்பது எவ்வளவு உண்மை! பார்வோன் மன்னன் அதிகாரத்தால் அனைத்தையும் சாதித்துவிட முடியும் என நினைக்கிறான். அதிகாரத்தில் இருப்பதால் தான் செய்வதெல்லாம் சரியானது எனவும் எண்ணுகிறான். இவ்வாறு தன் கண்களை குருடாக்கி சிந்தனை திறனை இழக்கிறான். அதன் பயனாக விடுதலை தேடும் மக்களை கண்மூடித்தனமாக தாக்குகிறான். விடுதலையை தேடும் மக்களுக்கு தன் கண்களை மூடிக்கொள்வதால் பார்வோன் தன்னையே அழித்துக் கொள்கிறான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் கண்களை மூடி காதுகளை அடைத்துக் கொள்ளும் போது, சுயநலத்தால் உந்தப்பட்டு மனிதகுலத்தை பற்றி சிந்திக்காமல் செயல்படும் போது உலகம் உடைபடுகிறது, நதிகள் மாசுபடுத்தப்படுகின்றன, தவளைகள் பெருகுகின்றன, ஈக்கள் ஆகாயத்தில் நிறைகின்றன, வெட்டுக்கிளைகள் தானியங்களை தீர்க்கின்றன. தன்னையே கடவுளாக்கிக் கொள்ள நினைக்கும் பார்வோன் தனது பிடிவாதத்தாலும் கொடிய குணத்தாலும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அழித்துக் கொள்கிறான். கடவுளின் ஆற்றலுக்கு முன் மனிதனால் எதிர்த்து நிற்க முடியுமா? ஆனாலும் பார்வோனின் வரலாறு இன்னும் முடிவு பெறவில்லை. இன்றும் ஏராளமான பேர் கடவுளை எதிர்த்து கரைந்து போகின்றனர், காணாமல் போகின்றனர். பார்வோனைப் போல ஒருவர் நடக்க முயலும் போது, விடுதலை வாழ்வை நசுக்க முயற்சிக்கும் போது பயங்கரத்தின் பிடியிலும் சாவின் பிடியிலும் விழுந்து காணாமல் போய்விடுகிறான். கடவுளின் திட்டத்தோடு இணைந்து செல்வதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய பாதை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலில் ஆமீன். ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் மாதம் 23 தேதி. முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து. வாசகம் அதிகாரம் 35, இறைவசனங்கள் 12-14 மற்றும் 16-18 வரை. இரண்டாம் வாசகம் புனித சின்னப்பர் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகம், அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6-8 மற்றும் 16-18 வரை. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 18, இறைவசனங்கள் 9-14 வரை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவிடம் வேண்டினார், கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி எமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 1/10 கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, தாவியாகி என் மீது இறங்கியறலும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையீஸ்வரில் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஒரு கனவு கண்டான்.
தலைமை பேய் லூசிபர் தலைமையில் நடைபெற்ற பொருட்காட்சி. பேய் எந்த வகையான சாதனங்களை கையாண்டு மனிதர்களை சோதித்து நரகத்திற்கு அழைத்து செல்கிறது என்பதை அறிய அந்த மனிதனுக்கு ஆர்வம். கருவிகளின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. கோபம், எரிச்சல், வர்மம், பகைமை, பொறாமை, ஏமாற்றுதல், உணர்ச்சி வசப்படுதல் என்று பல்வேறு சாதனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறப்பான மேடையில் அலங்கரிக்கப்பட்ட மேசையில் வண்ண விரிப்புகளுக்கு மத்தியில் ஒரு பொருள் வைக்கப்பட்டிருந்தது. கண்களை சுண்டு இழுக்கும்படி இருந்தது. பொறுப்பாளரிடம் அது என்ன என்று இந்த மனிதன் கேட்டான். அதன் பெயர் தளர்ச்சியடைய செய்தல் என்றார் அந்த பொறுப்பாளர். அது அவ்வளவு பயன்படுத்துகின்ற ஒன்றல்லவே என்றான் இவன். பொறுப்பாளர் சொன்னார், பார்வைக்கு பலவீனமாகத்தான் தோன்றும், பொறுமையாக பயன்படுத்தினால் ஒரு புனிதனையே நரகத்திற்கு கொண்டு வரும் ஆற்றல் உள்ளது என்றார் பொறுப்பாளர். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 30வது ஞாயிற்றுக்கிழமையில் முதல் வாசகமும் நற்செய்தியும் இறைவேண்டல் பற்றி சிந்திக்க அழைக்கின்றன. முதல் வாசகத்தில் இறைவன் தம்மை நோக்கி மன்றாடுபவர் மட்டில் எப்படி செயல்படுகின்றார் என்று கூறுவதை காண்கின்றோம். குறிப்பாக தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார், தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார், தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் என்கிறார் சீராக்கி நூலின் ஆசிரியர். ஆக ஏழையரின் வேண்டுதல் இறை சமூகத்தில் கேட்கப்படும். நற்செய்தியில் இறைவேண்டல் செய்பவரின் மனநிலை எப்படி இருக்கக்கூடாது மற்றும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு ஒரு உவமை மூலம் விளக்குகின்றார். இந்த உவமையில் வரும் பரிசேயர் எவ்வாறு இறைவேண்டல் செய்யக்கூடாது என்பதற்கு உதாரணமாகிறார், எதிர்மாதிரி ஆகின்றார். அவரது சபத்தில் பல குறைபாடுகள் இருந்தன. அவர் சபத்தை தனது தற்புகழ்ச்சியின் இடமாக வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டார். தன்னுடைய நற்செயல்களை கூறுவதன் மூலம் ஒரு விதத்தில் இறைவனுக்கு தான் அவசியம் தேவை என்று கூற முயல்கின்றார். தன்னை கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர், இந்த வரி தண்டுபவர் ஆகியோருடன் ஒப்பிட்டு பார்த்து தன்னை உயர்ந்தவராக எண்ணிக்கொண்டார். அவர் தன் செயல்பாடுகளான நோன்பெறுத்தல், பத்தில் ஒரு பங்கை செலுத்துதல் ஆகியவற்றை மேலோட்டமாக கண்டு தன்னை குறித்து பெருமை பாராட்டிக் கொண்டார். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும், தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடிகிறது, செய்யப்பட்டது என கூறுவதன் மூலம் தான் இறைவனுக்கு என்னவெல்லாம் தர முடியும் என்று நினைத்தாரே ஒழிய தான் எதை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என எண்ண மறந்ததால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவதை பெற்றுக்கொள்ள முடியாமல் வெறுங்கையராய் அவர் வீடு திரும்பினார். இவற்றை விட கடவுளுக்கே உரித்தான தீர்ப்பிடும் பண்பை தனதாக்கிக் கொண்டு தன்னுடைய நற்பண்புகளை இறைவன் முன் பட்டியலிடுகின்றார். கொள்ளையர், நேர்மையற்றவர், விபச்சாரர், வரி தண்டுபவர் ஆகியோரின் குறைகளை இறைவனுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அவர்களை தீர்ப்பிடுகிறார். வரி தண்டுபவர் மன்றாட்டில் எளிமை, உண்மை, நேர்மை இருந்தது. அவர் இறை சமூகத்தின் முன் வரும்போது தான் பாவி என்று உணர்கின்றார். மன வருத்தத்தின் அடையாளமாக தம் மார்பில் அடித்துக் கொண்டு கடவுளை பாவியாகி என் மீது இறங்கியறலும் என்று இறை இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் மன்றாடுகிறார். எனவே ஜபம் என்பது ஒருவரது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் செயல்பாடு. இறை பார்வையில் நாம் ஆயக்காரனா பரிசையனா சிந்திப்போம், ஜபிப்போம். ஆமீன். பொது காலத்தின் 30வது ஞாயிறு. முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வசனங்கள் 12-14 மற்றும் 16-18 வரை. இரண்டாம் வாசகம் புனித பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 6-8 வரை. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 9-14 வரை. திருப்பலி முன்னுரை. தம்மையை தாழ்த்தி நேரிய வாழ்வு வாழ்ந்து ஆண்டவர் தரும் வெற்றி வாகையை பெற வேண்டும் என்ற வேண்டுதலுடன்
வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 30 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். தாழ்ச்சி நிறைந்த ஜபமே இறைவனால் ஏறெடுக்கப்படும். கடவுள் முன்னிலையில் தம்மையை தாழ்த்தி வெறுமையாக்குகிறவன் மீட்படுகிறான். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி சென்று ஆண்டவரை அடையும் என்று தாழ்ச்சியை மாட்சிமைப்படுத்துகிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. நேர்மையாளன் என்று தன்னை நினைத்து ஆலயத்திற்குள் சென்றவன் பாவியாக திரும்பி சென்றான். தான் ஒரு பாவி என்று தன்னையே தாழ்த்தி கொண்டு சென்றவன் நேர்மையாளனாக உயர்ந்து நின்றான். இந்த இருவரில் நாம் யாராக இருக்கிறோம் என்ற கேள்வியை முன்னெழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய திருப்பலி. நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நமது தாழ்ச்சியான ஜபத்தாலும் எளிமையான வாழ்க்கையாலும் நேரிய செயலாலும் நாம் வெளிப்படுத்த இறையருளை வேண்டுவோம். எங்கே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறதோ அங்கே பாவ மன்னிப்பு இருக்கும் என்பதை உணர்ந்து நாம் பாவி என்பதை இறைவனின் சன்னிதானத்தில் நம்மையே தாழ்த்தி ஏற்றுக்கொள்வோம். இறைவன் விரும்புவது பதவியையோ பணத்தையோ அல்ல, நொறுங்கிய உள்ளத்தையே என்பதை முழுமையாக உணர்ந்து இறைவன் முன் தம்மையை தாழ்த்தி நம்பிக்கையோடு சரணடைந்து அவர் அருளை பெற்று வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 35, இறை வசனங்கள் 12-14 மற்றும் 16-18 வரை. முதல் வாசக முன்னுரை. தாழ்ச்சியுடன் வேண்டுபவரின் மன்றாட்டை கடவுள் கேட்கின்றார். தங்களை கடவுள் முன் தாழ்த்துபவர்களை கடவுள் உயர்த்துகிறார் என்பதை எடுத்துரைக்கும் சீராக்கின் ஞானம் இன்றைய முதல் வாசகமாக திரு அவை நமக்கு வழங்கியுள்ளது. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நீதியுள்ள தாழ்ச்சியுள்ள வாழ்வு பற்றி எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் புனித பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2 இருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6-8 வரை. இரண்டாம் வாசக முன்னுரை. தூய பவுல் தம் வாழ்வின் இறுதி கட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட போது எழுதிய திருமுகத்தின் இறுதி பகுதி இன்றைய 2 வாசகமாக அமைந்துள்ளது. தன்னுடைய வாழ்வை ஒரு தொடர் ஓட்டமாகவும் அந்த தளராத ஓட்டத்தின் இறுதியில் விண்ணக வெற்றி என்ற கிரீடத்தை பெறப்போவதாகவும் குறிப்பிடும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம்பிக்கை மன்றாட்டுகள். தீங்கு அனைத்திலிருந்தும் எம்மை விடுவித்து மீட்பளிக்கும் இறைவா, உமது நற்செய்தி பணிக்காக தம்மையே அர்ப்பணித்து உமக்கு சான்று பகர்ந்து வாழுகின்ற எம் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அனைவரையும் கனிவுடன் ஆசீர்வதியும். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவரவர்களுக்கு துணை நின்று தீங்கு அனைத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து காத்து வலுவூட்டி வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்ற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை குறித்தே கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உமது திருவார்த்தைக்கேற்ப எங்களது செயல்களை தவறுகளை பாவங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அதற்காக வருந்தவும் உம்மிடம் மன்னிப்பு கேட்கவும் பிறரை தவறாக தீர்ப்பிடாமலும் பிறரது தவறுகளை சுட்டிக்காட்டி மகிழாமலும் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒருதலை சார்பிலா நடுவராய் இருந்து நீதி வழங்கும் அன்பு இறைவா, தற்பெருமை அகந்தையும் பிறரை இகழும் பரிசெயத்தனத்தையும் முற்றாக அகற்றி நாங்கள் எங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களையே தாழ்த்தி உம்மிடம் அடைக்கலம் புகும் பரி தண்டுபவரின் மனநிலையை நாங்கள் அடையவும்
நீர் ஏற்ற காலத்தில் எம்மை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையுடன் உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எம்மையை தாழ்த்தி பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று உமக்கு ஏற்றவராய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளியே இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து அன்பியங்களையும் உம் திருப்பாதத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு அன்பியமும் அன்பிய இறை மக்களும் இறை வார்த்தையின் மொழியில் நின்று பக்தி, சமூக, அரசியல் மற்றும் அனைத்து நலன்களிலும் ஏற்றம் காணும் இறை இயக்கங்களாக மாறிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிருட்டின பிள்ளை இயற்றிய ரட்சணிய மனோகரம். இந்த நாள் எல்லா பாவமும் சிந்தையாலும் செய்யாமலே முந்து உன் கிருபை தந்துக்கா வந்த நம் மனுவேலனே, எனக்குள் இருந்து என்னை ஆள்பவரே, உம்மை நான் வாழ்த்தி வணங்குகிறேன். நான் பூ உலகில் வாழ்கின்ற இந்த நாட்களில் நீவீர்தான் என்னை காத்தருள்வதற்குரியவர். என் மனதில் எந்தவிதமான தீய நினைவுகளும் ஏற்படா வண்ணம் நீவீர்தான் என்னை உம் திருவருளால் வழிநடத்த வேண்டும். அகில உலக திரு அவை செய்திகள் வழங்குவது விபிஆர் கோவை. கடந்த 11/10/22 அன்று கேப் என்ற அறக்கட்டளை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் பேசும்பொழுது நம் திருத்தந்தை கூறியது, வறுமையை போக்குவதற்கு வெறும் இலவசங்கள் அளிப்பது மட்டும் போதாது, மாறாக மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருதல் மிகவும் முக்கியமாகும். காரணம், அப்போதுதான் வளர்ச்சி என்பது உள்ளார்ந்து கிளர்ந்து வரும். இது மக்களை வறுமை கோட்டிலிருந்து தானாக மேலேற்றிவிடும். மேலும் அவர் கூறியது, தொழில் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், அரசு சார்ந்த பணிகளில் நாம் இருக்கும்போது அங்கு வரும் நபர்களை வாடிக்கையாளர்களாக பார்க்கும் முன் சக தோழர்களாக, சகோதர சகோதரிகளாக பாவித்து கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். அப்போது மனிதர்களின் ஒட்டுமொத்த எண்ணமும் நடத்தையும் மாறி ஒற்றுமை உண்டாகும். உலகமுறை சுற்றுப்பயணமாக அடுத்த மாதம் நம் திருத்தந்தை அவர்கள் வளைகுடா நாடான பஹ்ரைனுக்கு செல்ல உள்ளார்கள். அதற்கு முன் தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்தில், மரண தண்டனையை ஒழிக்க உலகம் முழுவதும் ஒன்றாய் அணி திரளுமாறு நான் அனைத்து நல்லெண்ணம் கொண்ட மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என்று ஒரு அழைப்பு செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். இரண்டாம் வத்திக்கானின் 60வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் இத்தருணத்தில் தாய் திருச்சபையை உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் முழுவதும் பாதுகாத்து ஒன்றாய் வளர்த்தெடுக்க ஒன்றுபட்ட மந்தையாய் நாம் செயல்பட வேண்டி வத்திக்கான் தேவாலயத்தில் திருத்தந்தையவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார்கள். வழக்கமான வாதாந்திர மக்கள் சந்திப்பின் இறுதியில் புனித பீட்டர் சதுக்கத்தில் நம் திருத்தந்தை உக்ரைன் நாட்டின் அமைதிக்காக ஜெபிக்கும் பொழுது, போரின் முடிவை தங்கள் கைகளில் வைத்திருப்பவர்களின் இருதயங்களை உம் பரிசுத்த ஆவியினால் தொட்டு நிரப்பியருளும் தெய்வமே என்று மனமுருகி வேண்டினார்கள். ஆசிய ஆயர்களுக்கான பிராந்திய மாநாடு இந்த வாரம் தாய்லாந்து தலைநகரமான பேங்காக்கில் கூடுகிறது. இதில் பங்கேற்க உள்ள 29 உறுப்பு நாடுகள் ஒவ்வொன்றும் தங்கள் நாடுகளில் உள்ள தற்போதைய நிலைமை, அரசியல், சமூகம், பொருளாதாரம், மதம் மற்றும் கத்தோலிக்க திருச்சபை புதிதாய் சந்தித்து வரும் வேறு பல சவால்கள் பற்றிய விளக்கத்தை முன்வைக்க அழைக்கப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம். இந்த வார திருப்பலி வாசக குறிப்புகள். பொதுக்காலம் 30வது ஞாயிறு, 23/10/2022 ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் சீராக் எழுதிய புத்தகம், அதிகாரம் 35 வசனங்கள், 12-14 வரை, மேலும் 16-18 வரை. இரண்டாம் வாசகம்
திமோத்தேயு எழுதிய இரண்டாம் புத்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 6 முதல் 8 வரை மற்றும் 16 18 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 9 14 வரை. 24, 10, 20, 22 திங்கட்கிழமை. முதல் வாசகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4 அதிகாரம் வசனம் 32 மற்றும் அதிகாரம் 5 வசனம் 8. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 10-17 வரை. 25, 10, 20, 22 செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 5 அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 18-21 வரை. 26, 10, 20, 22 புதன்கிழமை. முதல் வாசகம் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 6 அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 22-30 வரை. 27, 10, 20, 22 வியாழக்கிழமை. முதல் வாசகம் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 6 வசனங்கள் 10-20 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 31-35 வரை. 28, 10, 20, 22 வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 2 அதிகாரம் வசனங்கள் 19-22 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 12-19 வரை. 29, 10, 20, 22 சனிக்கிழமை. முதல் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 18b வசனம் 26 மற்றும் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 1-7-11 வரை. குறள் 16 விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது. குறள் விளக்கம். வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும் புல்லின் தலையையும் காண முடியாது. சிந்தனை. ஒருவன் அயலான் வீட்டு தென்னந்தோப்பில் தேங்காய் பறிக்க ஏறிக்கொண்டிருந்தான். இதை தோப்புக்காரன் பார்த்து விட்டான். தோப்புக்காரன் கேட்டான், எதற்காக என் மரத்தின் மீது ஏறினாய் என்று. திருடன் சொன்னான், கன்றுக்குட்டிக்கு புல் பிடுங்க என்று. தென்னை மரத்தினா புல் இருக்கும் என்று தோட்டக்காரன் கேட்டான். இல்லாமல் இருப்பதை கண்டுதான் இறங்கிவிட்டேனே என்று பதில் சொல்லி போய்விட்டான் தென்னை மரத்தில் ஏறியவன். இப்படியும் சில திருடர்கள். அவர்கள் தங்கள் திறமைகளை செயலில் காட்டுவது மட்டுமல்ல, பேச்சிலும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இயற்கையோடு இணைந்து வாழும் மனிதன் ஏழையாயிருக்கிறான். செயற்கையோடு இணைந்து வாழும் மனிதன் பணக்காரனாயிருக்கிறான். இயற்கையின் அருமை பெருமைகளை அறிந்து போற்றாதவன் அதனை இழந்து விடுவான் என்பது உறுதி. இயற்கை வளங்கள் அழிந்து போனால் இப்பூமி செழுமை இழந்து பாலைவனமாக காட்சியளிக்கும். பின் புல் தென்னை மரத்தின் மேல் இருக்கும் என்று சொன்னாலும் நம்பும் நிலை ஏற்படலாம். தாவீது அரசனின் இறுதி மொழிகளில் அவர் கடவுளை விடியற்கால ஒளி என திகழ்கின்றான், முகிலற்ற காலை கதிரவனென ஒளிர்கின்றான், மண்ணினின்று புல் முளைக்க செய்யும் மழையென விளங்குகின்றான் என்றார். 2 சாமுவேல் 23:4. புல் முளைக்க காரணமாயிருக்கும் மழையாயிருப்பவர் இறைவனே என்று தாவீது அரசர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். மேலும், கால்நடைகளுக்கென புல்லை முளைக்க செய்கின்றீர், மானிடருக்கென பயிர் வகைகளை வளர செய்கின்றீர், இதனால் பூவுலகின் நின்று அவர்களுக்கு உணவு கிடைக்க செய்கின்றீர். திருப்பாடல் 104:14. கால்நடைகளுக்கு புல் உணவாகிறது, மனிதர்களுக்கு பயிர் உணவாகிறது, இரண்டையும் தரும் மழையை தருபவர் இறைவனே என திருப்பாடலாசிரியர் கூறுகின்றார். மரமாவோம் என்ற எண்ணத்தில்தான் விதை மண்ணுக்குள் புதைகிறது, மழையாவோம் என்ற எண்ணத்தில்தான் கடல் நீர் மேகத்திற்குள் செல்கிறது. இறைவனின் இரக்கம் மழையென பொழிய பூமி செழிக்கட்டும். கடவுளின் கோபம் சிறு துளி, அவரது இரக்கமோ பெருவெள்ளம். எனவே இறை நம்பிக்கையில் தளராதிருப்போம்.
அன்பு மாணவனே, வரும் அரையாண்டு தேர்வில் நீயும் வெற்றி அடையலாம், உன்னால் வெற்றி அடையவும் முடியும். அதற்கு நீ செய்ய வேண்டியவை இவைகள்தான். ஒன்று, தோல்விக்கான காரணங்களையும் தவறுகளையும் கண்டறிந்து விடு. இரண்டு, உன் தவறுகளை திருத்திக் கொண்டு விடு. மூன்று, தினமும் உழைத்திட படித்திட முடிவு எடுத்து விடு. நான்கு, எடுத்த முடிவினை உறுதியோடு செயல்படுத்திடு. ஐந்து, தினமும் விருப்பத்தோடும் விடாமுயற்சியோடும் உழைத்திடு. அப்படி செய்தால் கட்டாயம் வெற்றிகளை நீ குவித்து விடலாம். உன்னை பாராட்ட காத்திருக்கிறோம் நாங்கள். நீ பாராட்டு பெற தகுதியாக்கிக் கொள்ள தயாரா? சாதனை மாணவனாய் நீ மாறிடுவாய் என காத்திருக்கும் என்றும் உங்கள் அன்பு தலைமை ஆசிரியர் அருட்பணி ஹென்றி டேனியல்.